சஃபாயி. சஃபாயி துப்புரவு அல்லது சுத்தப்படுத்துதல், சுத்தமாக இருத்தல். சஃபாயி. ஹம் ஜான்தே ஹீஹை கி கந்தகிசே கை பிரகார் கி பீமாரியாங் ஃபெல்தீகை இஸ்லியே ஹமேம் ஜீவன் கே ஹர் கதம் பர் சஃபாயி கா தியான் ரக்னா சாயே. ஹம் ஜான்தே ஹீ ஹை கி கந்தகிசே கை பிரகார் கி பீமாரியாங் ஃபெல்தீகை. சுத்தமாக இல்லாமல் இருப்பது, அசுத்தமாக இருப்பதால் நிறைய வகையான நோய் பரவுகின்றன என்பதை நாம் அறிவோம். கை பிரகார் கி பீமாரியாங் ஃபெல்தீகை, ஃபெல்தின பரவுகின்றன. இஸ்லியே ஹமேம் ஜீவன் கே ஹர் கதம் பர் சஃபாயிக்கா தியான் ரக்னா சாயே. இதனால் நாம் நமது வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலும், ஒவ்வொரு ஸ்டெப்பிலும், ஒவ்வொரு அடியிலும் நாம் சுத்தமாக தூய்மையாக இருப்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். கதம் ஹர் கதம் பர், ஒவ்வொரு கட்டத்திலும் அல்லது ஒவ்வொரு அடியிலும், நாம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் நாம் சுத்தத்தை கடைபிடிக்க வேண்டும். ஹம் ஜான்தே ஹீ ஹை கி கந்தகிசே கை பிரகார் கி பீமாரியாங் ஃபெல்தீகை இஸ்லியே ஹமேம் ஜீவன் கே ஹர் கதம் பர் சஃபாயி கா தியான் ரக்னா சாயே. சப்சே பஹலே ஹமேம் சரீர் கி சஃபாயி பர் கியால் ரக்னா சாயே. பிரதி தின் படே சபேரே உத்தேஹி சௌ ஷௌச்சாதி சௌச்சாதி சே முக்த் ஹோனா ஜானா சாயே. முக்த் ஹோ ஜானா சாயே. மறுபடியும் அதை படிப்போம். சப்சே பகலே ஹமேம் சரீர் கி சஃபாயி பர் கியால் ரக்னா சாயே. முதலில் நமது உடலை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். பிரதிதின் படே சபரி, ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் உத்தேகி எழுந்ததும் ஷௌச்சாதி, சௌச்சாதின்றது பாத்ரூம் அதாவது டாய்லெட். சௌச்சாதி சே முக்து ஹோனா முக்து ஹோ ஜானாச்சாயி. அதிகாலையில் ஒவ்வொருவரும் கழிப்பறையிலிருந்து விடுபட வேண்டும், அதாவது மலம் கழிக்க விட வேண்டும். காலையில் எழுந்ததும் ஒவ்வொருவரும் மலம் கழிக்க வேண்டும் என்பதை தான் முக்து ஹோ ஜானா சாயின்னு அறிவுறுத்துகிறாங்க. அங்கிருந்து சுத்தம் ஆரம்பிக்கிறது. ஃபிர் தாந்த் சாஃப் ரக்னா, ஃபிர் தாந்த் சாஃப் கர்ணா சாயே. பிறகு பல் துளக்க வேண்டும், பல்லை சுத்தப்படுத்த வேண்டும். தாந்த் அவுர் மூங் சாஃப் ரக்னே கேலியே கானே கே பாத் பாணி சே அச்சி தரக் மூங் குல்லா கர்ணா சாயே. பல் மற்றும் வாய் போன்றவற்றை காப்பாற்றுவதற்காக, சுத்தமாக வைத்திருப்பதற்காக சாப்பிட்ட பிறகு கானே கே பாத் பாணி சே அச்சி தரக் மூங் குல்லா கர்ணா சாயே. வாய் கொப்புளிக்க வேண்டும். மூங் குல்லானா வாய் கொப்புளித்தல், வாயை கொப்புளித்து சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். நகீந்தோ மூங் சே பத்பு ஆயேகி, இல்லைனா வாயிலிருந்து துர்நாற்றம் வீசக்கூடும். பத்புனா துர்நாற்றம். நெக்ஸ்ட் ஹமேம் அப்னி சரீர் கோ சாஃப் ரக்னா சாயே. நாம் நம்மளுடைய உடலை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். அப்னே சரீர் கோ சாஃப் ரக்னே கேலியே ரோஜ் நஹானா சாயே. நாம் நம்முடைய உடலை சுத்தமாக வைத்திருக்க தினமும் குளிக்க வேண்டும். நஹானா சாயே, குளிக்க வேண்டும். சரீர் போன்ஸ்னே கேலியே சாஃப் தைலியே கா உபயோக கர்ணா சாயே. உடம்பை சுத்தமாக துடைப்பதற்காக டவல், சாஃப் தைலியே, நன்றாக துவைக்கப்பட்ட வெளுக்கப்பட்ட டவல் துண்டு உபயோக கர்ணா சாயே நாம் உபயோகப்படுத்த வேண்டும். ரோஜ் நஹானே சே சரீர் அவுர் மண் சுஸ்த்
ரஹ்தே ஹை ஔர் ஹம் கை பிரகார் கி பீமாரியான் சே பச் சக்தே ஹை. தினமும் குளிப்பதால் உடலும் மனமும் சுறுசுறுப்பாக இருப்பதுடன் நமக்கு நிறைய நோயிலிருந்து நாம் விடுபட வேண்டும். சுஸ்த் ரஹ்னே சாயனா சுஸ்த் அப்படின்னா சுறுசுறுப்பாக வைத்திருப்பது. கை பிரகார் பீமாரியான்சே பச் சக்தேகை, அதிலிருந்து நாம் தப்பிக்க முடியும். பச்னானா தப்பித்தல், நாம் தப்பிக்க முடியும். ரோஜ் நஹானேசே சரீர் அவுர் மண் சுஸ்த் ரஹ்னேகை அவுர் ஹம் கை பிரகார் கி பீமாரியோங் சே பச் சக்தே ஹை. நாம் தினந்தோறும் உடலை குளிப்பதால் உடலும் மனமும் சுத்தப்படுத்தி சுறுசுறுப்பாவது, மேலும் நிறைய நோய்களிலிருந்து நாம் நம்மை பாதுகாத்து கொள்ள முடியும், நாம் அதிலிருந்து தப்பித்து கொள்ள முடியும். அதுதான் பச் சக்தேகை. நெக்ஸ்ட் ஹமேம் ஹமேசா சாஃப் கப்டாக்கி பகனாச்சாயே. நாம் தினந்தோறும் சுத்தமான ஆடைகளை, வெளுக்கப்பட்ட துவைத்து காயப்படுத்தப்பட்ட காய வைத்த சுத்தமான ஆடைகளையே நாம் அணிய வேண்டும். மைலே கபடோங்சே ஆனேவாளி பத்பு கலேகி பீமாரிகா காரன் பந்திகை. அழுக்கான ஆடைகளால் துர்நாற்றம் வீசி தொண்டை நோய் வருவதற்கு காரணமாக அமைகிறது. கலேகி பீமாரி, கலேனா தொண்டை, தொண்டைக்கான அதுபோன்ற நோய்கள் வருவதற்கு காரணமாகின்றன. இஸ்லியே கபட்டோங் கோ ரோஜ் சாபூன்சே தோனாச்சாயே அவுர் தூலே கபடேஹி பகன்னே சாயே. இதனால் துணிகளை தினமும் சோப்பினால் துவைக்க வேண்டும். மேலும் காய்ந்த துவைத்து காய்ந்த துணிகளையே பயன்படுத்த வேண்டும். தூளே கபடேகி பகன்னே சாயே இஸ்லியே கபடோங்கோ சாபூன்சே தோனாச்சாயே அவர் தூளே கபடேகி பகன்னே சாயே. நெக்ஸ்ட் காத்திய பதார்த் அவர் ரோஜ்மரா உபயோகி சீச்சேங் ஜெய்சி கலம் புஸ்தக் பஸ்தா ஆதி சீச்சோங்கி சஃபாயி பர்பி ஹமேம் தியான் தேனாச்சாயே. அதாவது காத்திய பதார்த்த, சாப்பிடக்கூடிய உணவு பண்டங்கள் மற்றும் ரோஜ்மரா உபயோகி, தினமும் உபயோகிக்கக்கூடிய பொருள்களான பேனா கலம் புஸ்தக் புத்தகம் பஸ்தா பை ஸ்கூல் பேக் ஆதி சீச்சோங்கி சஃபாயி பர்பி ஹமீம் தியான் தேனாச்சாயே. எல்லாவற்றையும் சுத்தமாக நாம் வைத்திருக்க வேண்டும். சாத் சாத் அப்னே கர் அப்னே ஆஸ்பாஸ் கி ஜஹோங் அவுர் ஆம் ஜஹோங் கி சஃபாயி பர்பி தியான் தேனா ஹமாரா கர்த்தவியகை. வீட்டின் தூய்மை, நமது வீட்டின் தூய்மை மற்றும் நமது சுற்றி இருக்கின்ற இடங்களினுடைய தூய்மையை நாம் சுத்தமாக வைத்திருப்பது நமது கடமையாகும். சாத் சாத் அப்னே கர் அப்னே ஆஸ்பாஸ் கி ஜஹோங் அவுர் ஆம் ஜஹோங் கி சஃபாயி பர்பி தியான் தேனா ஹமாரா கர்த்தவியகை. ஆம் ஜஹோனா பொதுவான இடம். நெக்ஸ்ட் சுத்த தன்மேம் சுத்த மண் ரஹ்னாகை. தூய்மையான உடலினால் தூய்மையான மனம் அமைகிறது. தூய்மையான உடலில்தான் தூய்மையான மனம் இருக்கிறது. பிரசன்ன அவுர் சுகி ஜீவன் கேலியே மண் அவுர் தன் கோ சாஃப் ரஹ்னா ததா அச்சி ஆதோங் கா பாலன் கர்ணா அத்தியந்த ஜரூரிகை. மகிழ்ச்சியான மற்றும் சுத்தமான வாழ்க்கைக்கு
மனமும் உடலும் சுத்தமாக வைத்திருப்பது மிக முக்கியமாகும். மேலும் நல்ல பழக்கங்களை பின்பற்றுவது மிக முக்கியமான அவசியமான கடமையாகும். சுத்த தன்மை சுத்த மண் ரகனாக பிரசன்ன அவர் சுகி ஜீவன் கேலியே மண் அவர் தன்கோ சாஃப் ரஹ்னா தத்தா அச்சி ஆத்தோம் கா பாலன் கர்ணா அத்தியந்த ஜரூரிகை. பிரசன்ன அவர் சுகி ஜீவன் கேலியே மண் அவர் தன்கோ சாஃப் ரஹ்னா தத்தா அச்சி ஆத்தோம் கா பாலன் கர்ணா அத்தியந்த ஜரூரிகை. தன்யவாத்.